சபரிமலை எபிசோட் 2. ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, சென்னையிலேருந்து நம்ம தேனி வரைக்கும் வந்திருந்தோம். சபரிமலை பயணமாக நம்ம போயிட்டுருக்கோம், சபரிமலை கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ தேனியிலேருந்து அடுத்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கேஎஸ்ஆர்டிசி கேரளா பஸ்ஸில் நம்ம இங்கே தேனியிலேருந்து கோட்டயம் வரைக்கும் போகிறோம். ஆக்சுவலி தேனியிலேருந்து கும்பலி போய், கும்பலியிலேருந்து கோட்டயம் போய் எரிமேலி போகலாங்கிறது தான் ஃபஸ்ட் பிளானாக இருந்துச்சு. பட் எங்கள் நல்ல நேரம் டைரெக்டாக வந்து ஒரு கோட்டயம் பஸ்ஸே கிடச்சிது. ஃப்ரண்ட் சீட் இல்லை தான், கொஞ்சம் பின்னாடி சீட் தான் கிடச்சிருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, டைரக்ட் பஸ் கிடச்சிருக்கு, நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரூட்டுங்க, செம்ம காட் செக்ஷனு. இங்கே தேனியிலேருந்து ஆரம்பித்து கம்பம் தாண்டினோடனே, கம்பம் கூடலூர்லாம் தாண்டினோடனே கும்பலி வந்து காட் செக்ஷன் நம்ம ஏறுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ரூட்டுன்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மழைலாம் பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ரூட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். எவ்வளோ டைமில் நம்ம வந்து இங்கே தேனியிலேருந்து கோட்டயம் போக போகிறோம், எவ்வளோ டைமில் இங்கேருந்து கும்பலி போக போகிறோம், எல்லாமே பார்ப்போம். அங்கேருந்து அதுக்கப்புறம் நம்ம ஜேர்னியை எப்படி கண்டினியூ பண்ண போகிறோம் எல்லாமே இந்த ஒரு பிளாக்ல வந்துடும். ஒரு வழியாக நாங்கள் சீட்டில் வந்து உக்காந்துட்டோம், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பஸ் கிளம்புற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் எதுவுமே வந்து ஜாஸ்தி எங்களால் கவர் பண்ண முடியல. அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னொரு டிசிஷன் எடுத்துட்டோம், கோட்டயம் வரைக்கும் போயிட்டு எரிமேலி போவேனாலே முன்னாடி குமுலியிலே இறங்கி போவோம். ஏன்னா கோட்டயம் வரைக்கும் போயிட்டு வந்தால் திருப்பி ஒரு சுத்து மாதிரி ஆகும், ரொம்ப டிஸ்டன்ஸு, ரொம்ப டைம் ஆகும். சரி, நம்ம குமுலியிலே இறங்கிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எரிமேலி பஸ் ஏறிக்க போகிறோம். அண்ட் இன்னொரு விஷயம், நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால ஃப்ரண்ட் சீட்ஸ்லாம் வந்து வேகன்சி இல்லை, எல்லாம் வந்து ஆளுங்க உட்காந்துட்டாங்க. ஸோ அதனால் பின்னாடி தான் உட்காந்துருக்கோம். பட் கண்டிப்பாக நான் விட மாட்டேன், எப்படியாச்சும் யார்கிட்டயாச்சும் கேட்டு முன்னாடி போய் உட்காந்துருவேன். ஏன்னா அந்த ரூட்டை நம்ம கவர் பண்ணோம், இது வரைக்கும் இந்த ரூட்டை நம்ம சேனல்லையே கவர் பண்ணதில்லை, அதோட செம சீனிக்கான ரூட் வேறு. ஸோ கண்டிப்பாக கம்பம் தாண்டினே ஃப்ரெண்ட்டு போய் உட்காந்துருவேன். தேனியிலிருந்து கும்பலி வரைக்கும் கேஎஸ்ஆர்டிசி, நாங்கள் ட்ராவல் பண்ணுற இந்த கேஎஸ்ஆர்டிசி சூப்பர் ஃபாஸ்ட் பஸ்ஸில் 56 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க ஒருத்தருக்கு. இது வழக்கத்தை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா கேரளா டிசியில் கொஞ்சம் அதிகமாக தான் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், பட் வழக்கத்தை விட இது கம்மியாக தான் இருக்குது. 62 கிலோமீட்டர் டோட்டலாக, அதுக்கு 56 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா பழனியிலேருந்து கோட்டயம் போகிற பஸ்ஸு. பழனியிலேருந்து ஒட்டஞ்சத்திரம், செம்பட்டி, வத்தலகுண்டு, தேனி, பெரியகுளம், கம்பம், குமுளி வழியாக கோட்டயம் போகுது. ரூட்டு பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்குல்ல. கூடலூர் தாண்டி லோவர் கேம்ப் அப்படிங்கிற இடத்துல இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு.
குமிளி வந்து ரீச் ஆயாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 40 minutes தான் இருக்குது தேனியிலேருந்து. சூப்பராகவே அண்ணன் ஓடிட்டு வந்துட்டாரு. அண்ட் இதுதான் வந்து குமிளியில் இருக்கிற கேரளா பஸ் ஸ்டாண்டு, கேரளா ஆர்டிசியோட பஸ் ஸ்டாண்டு. நம்ம தமிழ்நாடு பஸ் ஸ்டாண்ட் பார்த்துருப்பீங்க, அங்கே இருக்குது. இதோ இதான் பார்டரு. இந்த பார்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறது எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசிலாம் நிற்கும். இந்த பார்டரை தாண்டி வரமாட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த செக் போஸ்ட். அண்ட் கரெக்டாக நாங்கள் குமிளி பஸ் ஸ்டாண்ட் வந்த நேரம் எரிமேலி போகிறதுக்கான பஸ்ஸு ரெடியாக நிற்கிது. என்னமோ இன்றைக்கி வந்து டைமிங் படி எல்லாமே டக்கு டக்குன்னு கிடச்சிருது நமக்கு. அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எரிமேலி வந்து கொஞ்சம் தூரம் போகணும். இனிமே தான் பார்த்தீங்கன்னா மலையே ஏற போகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கீழே அந்த லோவர் கேம்ப்லேருந்து மேலே குமிளி வந்ததெல்லாம் ரொம்ப ஹைட்லாம் கிடையாது, கொஞ்சம் ஹைட் தான் வந்திருக்கும். பட் இதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். ப்ரைவேட் பஸ்ஸஸ் அப்புறம் ஆர்டிசி பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் கிளம்புறாங்க. இதுதான் நம்ம வந்த பஸ்ஸு தேனியிலேருந்து. இந்த பஸ் வந்து நம்ம ஏற போகிற பஸ்ஸு. இது ஆக்சுவலி பத்தனம்திட்டா போகிறது. நம்ம வந்து எரிமலையில் இறங்கிடுவோம். Thank you.
முண்டக்காயம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் ரீச் பண்ணியிருக்கோம். நம்ம கும்ளி டு எரிமலி ஜேர்னியில் இது ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் போல். இங்கே பஸ் ஸ்டாண்டில் வந்து ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச டிரைவரும் கண்டக்டரும் சாப்பிட போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் பார்த்துடலாம். எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். ரைடு செம்ம சூப்பராக இருந்துச்சு. கும்ளியில் ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரைக்குமே சலிப்பு தட்டாமல் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா செம்ம சீனரிஸு, ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு, காஃபி எஸ்டேட்டு, ரப்பர் எஸ்டேட்டு, அன்னாசி பழ தோட்டம்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி விதவிதமாக நிறையா சீனரி சூப்பராக இருந்துச்சு. என்ன வழி பார்த்தீங்கன்னா ரொம்ப வளைஞ்சி நெளிஞ்சு ஏற்ற இறக்கமாக போய்கிட்டு இருக்கு. அதனால் லைட்டாக கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி வெளியில் வந்தீங்கன்னா பஸ் ரைடு பண்ணும்போது தான் அப்படி இருக்கும். பஸ் விட்டு வெளியில் வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் வெளியில் அப்படியே அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு அப்படி தான் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 13 கிலோமீட்டர் இருக்குது எரிமேலி போகிறதுக்கு. இங்கேருந்து அந்த ரூட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம எதுவும் சாப்பிட போகிறதுலாம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி தலைவலிலாம் சொல்லியிருக்கேன். சாப்பிட்டா அது ஏதாச்சும் பிரச்சனைகள் ஆகிடும். நம்ம போயிட்டு எரிமேலியில் சாப்பிட்டுக்கலான்னு இருக்கோம். சப்போஸ் குமுளியில் உங்களுக்கு டைரெக்டாக எரிமேலி பஸ் கிடைக்கல அப்படின்னா முண்டக்காயம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறையா பஸ்ஸஸ் இருக்குது. டவுன் பஸ்ஸஸ் மாதிரி ப்ரைவேட் பஸ்ஸஸ்லாம் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நான் சொல்லியிருந்தேன்ல, அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். ஸோ இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே பஸ்ஸு கிடைக்கும். சாமி சரணம் சபரிமலை ரோட்டில் என்ற ஐட்டம். எரிமேலி கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா கும்ளியிலேருந்து 3 ஹவர்ஸில் நாங்கள் இங்கே வந்து ரீச் பண்ணிட்டோம். அந்த பிரேக்கெலாம் சேர்த்து முண்டக்காயத்தில் வந்து ஒரு பிரேக் நிறுத்தினாங்க, அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் ஆச்சு. சூப்பரான ரைடாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இன்னும் த்ரில்லிங்காக இருக்க போது. நாங்கள் இங்கேருந்து தான் நம்மளுடைய அந்த சபரிமலை விஷயமே வந்து இங்கேருந்து தான் வந்து மெயினாக ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் நாங்கள் வந்துட்டோம் சென்னையிலேருந்து. நான் வந்து ராமசாமி கூட்டிகிட்டு வந்துட்டேன். இனிமேல் இவர் தான் எனக்கு ஒரு குருசாமி மாதிரி. ஏன்னா இவன் வந்து ஆல்ரெடி ஒரு எத்தனை வாட்டி வந்திருக்கேன், 3 டைம் இருக்கேன், 3 வாட்டி வந்தாச்சு. பட் எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவர் தான் இனிமேல் வந்து எனக்கு வழிகாட்டுதல். நான் கூட ஃபஸ்ட்டு டேரெக்டாக பம்பா போயிடலாமே, அங்கேருந்தே ஏற ஆரம்பிச்சிடலாமே சபரிமலைக்கு அப்படின்னு தான் நினச்சேன். பட் எனக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம்னால கண்டிப்பாக வந்து எரிமேலி போயிட்டு தான் போகணும் அப்படின்னு தான் சொன்னான். தாம வந்து சொன்னதுனால தான் இப்படி வந்துட்டோம் நாங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்குது. எரிமேலியில் வந்தோடனே ஃபஸ்ட்டு குளிச்சிடணும். காலையிலேருந்து நம்ம வந்து குளிக்கக்கூட இல்லை. ஸோ இங்கே ஒரு சின்ன ஓட மாதிரி இருக்குது, ஒரு சின்ன ஆறு மாதிரி இருக்குது. அங்கே குளித்து முடிச்சுட்டு இங்கே மெயினாக ரெண்டு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். தர்மசாஸ்தா கோயிலும் பாபர் மசூதியும். இந்த ரெண்டு விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அடிக்கடி சபரிமலை வரவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எரிமேலியில் இவங்க ரெண்டு பேர் இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பம்பா போகிறோம். எருமேலி கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோன்னா இந்த இடம் இருக்கும். இந்த இடத்துக்கு பேர் தத்துவமஷி. எருமேலியில் ஒரு முக்கியமான ஸ்பாட் இது. இங்கே எல்லோரும் வந்து இங்கே ஓடக்கூடிய ஒரு சின்ன ஓடை மாதிரி நதியில் குளிப்பாங்க. இதுதான் நான் சொன்ன அந்த ஒரு நதி மாதிரியான சின்ன ஓடை. பக்தர்கள் குளிக்கிறதுக்காகவே திறந்து விட்ருக்காங்க.
அங்கே குளித்து முடிச்சுட்டு எருமேலி ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயிலில் பக்தர்கள் போய் கும்பிடுவாங்க. சூப்பராக ஒரு குளியல் போட்டு ரெடி ஆயாச்சு. சந்தனத்தை தான் கொஞ்சம் இடம் கூடமாக வச்சுருப்பேன். ஓகே, இங்கே மெயினாக வந்து எரிமேலி என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். எரிமேலி அப்படிங்கிறதுனா அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. அந்த பேர் எப்படி இந்த ஊருக்கு வந்துச்சு அப்படின்னு, பழங்காலத்தில் வந்து ஐயப்ப சாமி வந்து டைகர் அதாவது புலியோட பாலை வந்து தேடி போகும்போது நடுவில் மகிஷி அப்படின்னு ஒருத்தர் வந்திருப்பார் தலங்களா. அந்த மகிஷியை கொன்னது தான் இந்த எரிமேலி அப்படிங்கிற பேர் வந்ததுக்கான காரணம். மகிஷினா பஃபலோ, பஃபலோனா எருமை, எருமை கொல்லி அப்படின்னு இருந்தது எரிமேலின்னு மாறிச்சு. ஸோ இந்த எரிமேலியில் என்ன நடக்குது, பக்தர்கள்லாம் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ காமிச்சிருப்போம். நம்ம பஸ்ஸில் வந்து எரிமேலிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு வீடியோ காமிச்சிருப்பேன். பக்தர்கள்லாம் லைனாக வந்து ஆடிட்டே நடனமாடிட்டே போனாங்க, மேலெல்லாம் வாசிச்சு. ஸோ அதுக்கு பேர் வந்து பேட்டை துள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆரவாரமாக இந்த கலர் பொடியெல்லாம் பூசிக்கிட்டு மேலெல்லாம் வாசிச்சு நல்லா ஆரவாரமாக ஆடிக்கிட்டு வருவாங்க. அதுக்கு பேர் பேட்டை துள்ளல். அப்படியே ஆடிட்டு வந்து இங்கே நம்ம ஒரு நதியில் குளித்தோம். அது நதின்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஒரு கெனால்னு சொல்லலாம், ஒரு கால்வாய் அப்படின்னு சொல்லலாம். கால்வாய்னா வந்து சுத்தமான தண்ணி தான் அதில் வராது. நம்ம வந்து அதை குளிச்சுக்கலாம். அங்கே குளித்து முடிச்சுட்டு எனக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து தர்மசாஸ்தா கோயில். அந்த தர்மசாஸ்தா கோயிலை ஃபஸ்ட்டு வந்து விசிட் பண்ணிடுவாங்க. மெயினான விஷயமே வந்து வாவர் மசூதி தான் எருமேலியில். வாவர் அப்படிங்கிறது யார் அப்படின்னு தெரியும்னு நினைக்கிறோம் உங்களுக்கு. ஐயப்பனுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்து ஐயப்ப சாமியோட ஃப்ரெண்டாக இருந்தவர். அவருக்கான மசூதி வந்து அங்கே இருக்குது, அதையும் பார்க்கணும். அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இன்னொரு தர்மசாஸ்தா கோயில் இருக்குது, அதையும் பார்த்துட்டு போகிறது தான் இந்த எரிமேலி வராங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இப்போலாம் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, பம்பாலர்லேயே டேரெக்டாக ஏற ஆரம்பிச்சிடுறாங்க. பட் இந்த முதல் தடவை போகிறவங்க, கன்னிசாமி அப்படின்னு சொல்லுவாங்க முதல் தடவை போகிறவங்க, இல்லை ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, வருஷ கணக்கில் போயிட்டு இருக்கவங்களாம் இங்கே எரிமேலி வந்ததுக்கப்புறம் தான் இங்கேருந்து பம்பா போவாங்க. சாயந்தரமாக நட திறக்கிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி சாமியை பார்த்துட்டு தான் அங்கேருந்து கிளம்பணும். இங்கே கூட்டம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் இருந்துச்சு, ஏன்னா நிறையா மக்கள் டைரெக்டாக பம்பாலேருந்தே ஏற ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த கோயில் தான் பேட்டை ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயில். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, பேட்டை துள்ளல் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அந்த பேட்டை துள்ளல் ஆரவாரமாக நடனம் ஆடிட்டு போகிறது இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். ஒரு வாட்டி இங்கே எரிமேலியில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா நான் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சொல்ல முடியுது. ஃபஸ்ட் டைம் வரதுனால நான் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பேட்டை தர்மசாஸ்தா கோயிலுக்கு வந்துடணும். பேட்டை தர்மசாஸ்தா கோயிலுக்கு வந்துட்டு உள்ள பேட்டை தர்மசாஸ்தா சந்நிதி இருக்கும். ஐயப்பனை பார்த்துட்டு அங்கேருந்து வெளியில் வந்து இந்த மாதிரி கலர் பொடியெல்லாம் பூசிக்கிட்டு பேட்டை துள்ளலாம் பங்கேற்றுக்கலாம். ஸோ அங்கே வந்து அந்த பேட்டை துள்ளலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பாபர் மசூதிக்கு போயிடணும். பாபர் மசூதிக்கு போயிட்டு உள்ளெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, மசூதிக்குள்ளே ஒரு சுற்று சுற்றிடணும். மசூதியை ஒரு சுற்று சுற்றிட்டு அங்கேருந்து அப்படியே ஆரவாரமாக நடந்து போய் ஆட்டம் பாட்டத்தோடு நடந்து போய் அந்த ரிவர், நம்ம வந்து ஒரு நதியில் குளித்தோம் பார்த்தீங்களா, அந்த நதியில் குளிச்சுட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு தர்மசாஸ்தா கோயில் இருக்குது. அந்த தர்மசாஸ்தா கோயிலில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சன்னதியில் சுவாமி ஐயப்பனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே எரிமேலியிலேருந்து கிளம்புவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். இந்த மூணு இடம் தான் முக்கியமான இடம். ஒன்று பேட்டை துள்ளல் ஆரம்பிக்கிற இந்த பேட்டை தர்மசாஸ்தா கோயில், இன்னொன்று வாவர் மசூதி, இன்னொன்று அந்த நதி தத்துவமசி அப்படிங்கிற அந்த தர்மசாஸ்தா கோயில் அங்கே. அதோடு முடித்து அங்கேருந்து நம்ம எரிமேலியிலேருந்து கிளம்பலாம். ஐயப்ப சாமியுடைய நண்பர் வாவர், அவருடைய சமாதி இருக்கக்கூடிய இடம்தான் இந்த வாவர் மஸ்ஜித். சபரிமலை போய் ஐயப்ப சாமியை பார்க்கறதுக்கு முன்னாடி வாவரையும் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஐதீகமாக பின்பற்றப்படுது. ஸோ திரும்ப ரிட்டர்ன் நம்ம எரிமேலி பஸ் ஸ்டாண்டுக்கே வந்தாச்சு. இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 இங்கே வந்தோம் எரிமேலி பஸ் ஸ்டாண்டுக்கு. 3:30 வந்தோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 தான் ஆகுது. ஸோ ஒரு 2 hours நம்ம இங்கே எரிமேலியில் பார்க்க வேண்டியது எல்லாமே பார்த்தாச்சு. இது வாவர் மசூதியாக இருக்கட்டும், பேட்டை தர்மசாஸ்தா கோயிலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனோம்ல
நம்ம குளிச்சுட்டு இன்னொரு தர்மசாஸ்தா கோயில் பார்த்தோம். எல்லாமே வந்து பக்காவா இந்த 2 hours முடிச்சிட்டோம். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நாங்க இங்க இருந்து பம்பா வரைக்கும் போறோம். அது வந்து நீங்க நெக்ஸ்ட் பிளாக்ல பாப்பீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், இங்க இருந்துதான் பாத்தீங்கன்னா இந்த எரிமலையில இருந்துதான் பாத்தீங்கன்னா பெரிய பாதைக்கான ஆரம்பம் ஆரம்பிக்குது. பெரிய பாதை நடந்து சபரிமலைக்கு போவாங்க, அது இங்க இருந்துதான் ஆரம்பிக்குது. இங்க இருந்து ஒரு 2 kilometers போகணும். எரிமலையில இருந்து ஒரு 2 kilometers போனா ஒரு செக் போஸ்ட் இருக்கும், அங்க என்ன நடந்து மேல போற மாதிரி இருக்கும். அது இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் எல்லாம் அப்படி நடந்து போயிட்டு தான் இருக்காங்க. பட் நம்ம போறது சின்ன பாதையில தான் போறோம். பட் அதை அடுத்த விளாக்ல தான் பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான விளாக் அது. ஏன்னா பாத்தீங்கன்னா அதுலதான் மெயினான விஷயமே, நம்ம சபரிமலை வந்ததுக்கான மெயினான விஷயமே அதுலதான் இருக்க போகுது. ஸோ மறக்காம அதை பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.